முடித்தார் உண்மை. இப்போ மூக்கில் கை வச்சு பார்த்தார், இந்த மூச்சு ஓடினால் வந்து போயிட்டு இருந்தால் ஒரு மனிதன் சாகாமல் இருப்பான், இது நிறுத்தினால் மனுஷன் சாக மாட்டான்னு கண்டுபிடிச்ச முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். அப்புறம் தான் அதுக்கப்புறம் அகத்தியர் சொன்னார், அகத்தியர் தான் உலக மக்களுக்கெல்லாம் உண்மை சொன்னார். ஆக ஒரு மனிதன் ஜென்மத்தை கிடைத்திடும் என்றால் முதல் ஞானிகள் பட்ட வேண்டும். ஞானிகள் பட்டதுக்கு எதுக்கடை கட்டினா, இனி நான் பிறவாதிற்கு அருள் செய்யணும்னா, ஓஹோ இதெல்லாம் வரும் அது வேணும் இது வேணும் கேட்டால் ஓடுத்தணும், நீ மட்டும் பிறவாதிற்கு அருள் செய்யணும் கேட்டேன். அப்போ நான் பிறவாதிற்கு எனக்கு என்னென்ன வேணா, உயிர் கொலை செய்யாத, ரொம்ப லகுவானது உயிர் கொலை செய்யாதேன்னா, சரி கொசுலாம் போகுது, அது அது சின்ன சின்ன விஷயம். ஆக ஒரு உயிரை கொண்டு ஒன்று சாப்பிடாதே, உயிர் கொலைச்சி சாப்பிடாதே, அது அவன் சொன்னான். அப்போ உயிர் கொலை செய்யாதே, அப்போ உயிர் கொலை செஞ்சானே சாப்பிடுவேன், அப்போ கறி அப்போ கறி சாப்பிடாதே, அப்போ உயிர் கொலை செஞ்சு சாப்பிடாதேன்னாரு. அப்போ என்ன செய்யணும் கேட்டான், அட காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது, அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் சொல்லு, அவங்களாம் முட்டு முட்டை முடிவுப்பா. ராமலிங்க சாமிகள் இந்த வர்க்கத்திலேயே மிகப்பெரிய தொண்டு செஞ்ச ஒரு ராமலிங்க சாமி தான். இந்த 9 கோடி ஞானிகளும் செய்ய முடியாத அரும்பெரும் தொண்டு செஞ்ச ஒரு ராமலிங்க சாமிகள். இன்றைக்கி அகத்தீஸ்வரன் தெரியாது, அகத்தீஸ்வரன் அவர் குரு, சுப்பிரமணியா வாசனை எடுத்து கொடுத்தாரு அவருக்கு. ராமலிங்க சாமிக்கு வாசனை எடுத்து கொடுத்ததும், அகத்தீஸ்வரனுக்கு வாசனை எடுத்து கொடுத்ததும், திருமூல தேவருக்கு வாசனை எடுத்து கொடுத்ததும், கரூர் முனிவருக்கு வாசனை எடுத்து கொடுத்ததும், அடியனுக்கு வாசனை எடுத்து கொடுத்ததும் ஆசான் சுப்பிரமணியர் தான். ஆனால் இவ்வளோ பேருக்கு வாசனை எடுத்து கொடுத்தாரு ஆசான் சுப்பிரமணியர். ஆனால் ராமலிங்க சாமிக்கு வாசனை எடுத்து கொடுத்தது என்ன சொன்னார், எனது உண்மையான தொண்டன், எனது அன்பு சீடன் ராமலிங்க சாமியார், இது அகத்தீசன் என அகத்தீச தொண்டு செஞ்சார். ஆனால் உலகம் பூராவும் ராமலிங்க சாமினா தெரியுற மாதிரி யாருக்கும் தெரியல. 9 கோடி ஞானிகள்லேயும் ராமலிங்க சாமினா இன்றைக்கி உலகம் பூராவும் தெரிகிற அளவுக்கு அந்த கருணை, அந்த உடைய அந்த அந்த சொல்லுகின்ற முறை இருக்குல்லவா, அற்புதமான முறை. அவர் சொன்ன முறை தான் இன்றைக்கி உலகம் பூரா பாடிட்டுருக்கு. ஜீவகாரணியமே ஞான விடு தரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போது ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிக்க வேண்டியது, முதல் நான் புலாறு உண்ண மாட்டேன் அந்த ஒரு கொள்கை கடைப்பிடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு ஞானிகள் எழுதி வச்சுருக்காங்க. ஆக நான் 36 வருஷம் பேசியிருக்கேன்.